நாணிகளுக்கு எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகத்தியர் திருவிழிகள் போற்றி, ஓமகத்தியர் திருவிழிகள் போற்றி, ஓமகத்தியர் திருவிழிகள் போற்றி, ஓமகத்தியர் திருவிழிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசகர் திருவிழிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசகர் திருவிழிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசகர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவிழிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவிழிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவிழிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவிழிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிழிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிழிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிழிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இப்போ சொல்லப்பட்ட மகன்களெல்லாம் முதுபெரும் ஞானிகள், அருள் வள்ளல்கள், கெட்டதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளர்கள், மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள், எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள். அவர்கள் செய்ய முடியாத ஒன்றில்லை. கண்டித்த கடிகள் கடலை புகட்டி கடைக்கபடி ஆளாவில் இருந்தார் மஸ்தான் சாஹிப். பாதி கடுகளை, கண்டித்த கடுகுன்னா பாதி கடுகளை எழு கடலையும் விட்டு அடக்கி வைக்க முடியும்னு சொன்னார். அவ்வளோ வல்லமை உள்ளவர்கள் ஞானிகள். இப்போ நான் சொல்ல வேணாம், யாரும் கை நாட்டு நினைக்க வேணாம். அது ஏதோ பொங்கல் புளியோரை சாப்பிட்டு பூரி மாசா சாப்பிட்டு ஞானி ஆகலை. 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் அரும்போடு அருந்தவம் செய்தவர்கள். அருந்தவம் செய்ய முடியாமல் யாருமே வெள்ள பிறவியை வெல்ல முடியாது. அதுக்காக யாரையும் அச்சு பயமுறுத்தலை, போயிட்டே இருக்கணும். ஏதாவது இரவு தூக்கம் வராது, இப்போ ராத்திரி தூக்கம் பிடிக்காமல் தூக்கம் தூங்கி தூங்காது இருக்கணும், உப்பு இல்லாமல் சாப்பிடணும், இப்படிக்கா இருக்கு. கடினமான பாதை தான், அதுக்காக ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டே இருக்கணும். நெடிய பயணம், நெடிய பயணம் மேற்கொண்டவர்கள் தான் ஞானிகள், அருந்த அவசியங்கள், வறுமையான தவசியங்கள். நம்மால் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்தவர்கள். நம்ம எல்லாம் பொருளாதாரத்தை கண்டு வாங்குவோம், அவருக்கு பொருளாதாரத்தை கண்டு வாங்க மாட்டார். அது பாசத்தில் பாசத்தில் காமத்தில் வீழ்ந்து வீழ்ந்து காமத்தில் வீழ்வோம், அவருக்கு வீழ மாட்டார். பாசத்தில் வீழ்ந்து பாசத்தில் வீழ்வோம், அவர் வீழ மாட்டார்கள். அந்த பந்த பாசத்துக்கு அகப்படாதவர்கள். அப்புறம் அந்த பந்த பாசத்தில் அகப்படாத குடும்பத்திற்கு விடுபட்டார்களா? இல்லை, குடும்பத்தில் இருப்பார்கள். தாமரையில் தண்ணீர் இருந்தாலும் தாமரையில் தண்ணீர் ஒட்டாது, தாமரையும் தண்ணீர் ஒன்றாக இருக்கும். ஒரு சுட்டு தாமரை தண்ணீரை விட்டோம்னா தண்ணி வந்து அப்படியே மேலே உண்டு உண்டு நிற்கும், தண்ணி ஒரு தாமரை ஒட்டாது. புள்ளப்பூச்சி என்ன செய்யும்? புள்ளப்பூச்சி சேர்த்து தான் இருக்கும், ஆனால் சேர் ஒட்டாது. புளியம்பழம் பார்க்கும்போது ஒன்றாக தான் இருக்கும், ஓடும் புளியும் தனியாக இருக்கும், புளி வந்து உள்ளே தனியாக இருக்கும், மேலே ஓடு இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.